Hi friends, welcome back to my channel Online Trending. நம்ம சேனல்ல கம்மியான பிரைஸ்க்கு குர்தாஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கி அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கற ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு நான் என்ன வந்து பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் எப்படி சேவிக்கிறேன், நான் வந்து மாதம் மாதம் எப்படி சேமித்து அதோட ஒரு பொருள் வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு சில்வர் ஜுவல்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதாவது செப்டம்பர் மாதம் வந்து நான் வாங்கினேன். ஸோ செப்டம்பர் மாதம் வந்து 10ஆம் தேதி என் பொண்ணுக்கு பர்த்டே. பட் ஆனால் அன்றைக்கி என்னால் போக முடியல. ஸோ ஒரு வாரம் கழித்து தான் நான் வந்து போனேன். ஸோ நான் போய் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 1500 ரூபாய் இந்த மாதிரிலாம் சேமித்து அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு திங்ஸாக நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு இல்லை நம்ம பையனுக்கெலாம் போடும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சேமித்தது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பொருள் ஞாபகார்த்தமாக நம்ம வந்து பொண்ணு பசங்கள்லாம் போடும்போது அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக கொடுக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்வரில் ஒரு செட்டு பேங்கிள்ஸு, அப்புறம் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் வித்து பெண்டன்ட் வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நான் கோல்டில் பேங்கிள்ஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். பட் அப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன். பட் இப்போ நான் போகாதனால ஒரு சில்வரில் வந்து நான் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்த்டேக்கு நான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேங்கிள்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பேங்கிள்ஸில் பேபி பேங்கிள்ஸில் வந்து 2 டிசைன் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் ஜிஆர்டிலையும் பார்த்துட்டேன். பட் ஜிஆர்டியில் கூட இந்த சைஸஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து 1975 ரூபா. நான் போன அன்னைக்கு வந்து சில்வரோட ரேட் வந்து 62 ரூபா. ஸோ இதோட டிசைனுமே எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து போடும்போது அந்த குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆசையாக வாங்குகிறோம். சப்போஸ் அதுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து அது வாங்கினது வேஸ்ட்டு. அதனால் அது வந்து உள்ளே வந்து அதோட ஷேப் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அது கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அது குத்துதா அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து தான் வாங்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து இது வாங்க நல்ல வெயிட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கிராம் வெயிட்டில் இது வந்து பீஸ் ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. பீஸ் ரேட்டு தான் போட்டுவிட்டு அப்புறம் கிராம் எவ்வளோ வெயிட்டுன்னு போட்டும் காமிச்சாங்க. ஸோ இது அரௌண்டு வந்து 31.100 கிராம் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ரேட்டு நான் வந்து சொல்லிவிட்டேன். நல்ல வெயிட்டு. ஸோ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி போடுறது நமக்கு வந்து நல்லது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இயரிங் தான். இந்த இயரிங் வந்து ஒரு ஆஃப் பாட்டில் வந்து ஒரு கல் வச்சது இருக்கும். ஆஃப் இதில் பிளைனாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெட்டு தான், ஒரு சாதாரண ஸ்டெட்டு தான். இதோட ரேட்டு வந்து 360 ரூபா சம்திங் வந்துச்சு. நான் வந்து இது ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணிக்கிறட்டும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து கோல்டு இதெல்லாம் அலௌடு இல்லை. ஸோ வெளியே இருந்தாலும் தொலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இது வந்து லாக் டைப்பு, நமக்கு வந்து நல்ல லைஃப் லாங் இருக்கும். பட் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஸ்டெட்டு வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ரவுண்டாக பிளைனாக வளையும், அது வந்து வெறும் 90 ரூபா. அது நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் பெண்டன்ட் தான். இதுக்கு மேட்சாக ஒரு செயின் வாங்கினேன். பட் அந்த செயின் என்னாச்சு அப்படின்னா அதோட வெயிட் வந்து 4 கிராமில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நியூ கலெக்ஷன் இல்லை, தீபாவளிக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் ஓகே, சரி நம்ம டாலர் மட்டும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மேட்சாக வாங்கினேன். அது என்னாச்சுன்னா ஒரு நாள் தான் போட்டுச்சு, தூங்கி எந்திரிச்சு போடும்போது அது முறிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் வந்து என்ன நினச்சிட்ருக்கேன், நீங்கள் சில்வர் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டாக ஒரு இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 7-8 கிராமில் வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதோட கால்குலேஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின அப்போ வந்து 62 ரூபா இருந்துச்சு. அந்த 111 ரூபாய் எதுக்கு அப்படின்னா நான் வந்து இந்த செயின் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 கிராமில் அதோட மெயின்டென் சார்ஜ். ஏன்னா சில பொருளுக்கும் மெயின்டென் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ மற்றபடி வாங்கின எதுக்குமே வந்து அவங்க இதெல்லாம் போடவே இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து அந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு ஆஃபர், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, வேஸ்டேஜ் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கினது எல்லாமே வந்து டோட்டலாக 2982 ரூபா வந்துச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி 44 ரூபா போட்டு 3072 ரூபா வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ நானும் பே பண்ணிட்டேன். பட் அந்த செயின் வந்து எனக்கு வந்து இதாகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த செயினை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீபாவளிக்கு நான் வந்து வாங்கினேன், ஏன்னா தீபாவளி அன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.